அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவரக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது சீனாவினுடைய முதன்மையான ரியல் எஸ்டேட் நிறுவனமான எவர் கிராண்டே கடுமையான நிதி நெருக்கடி சந்திச்சிருக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன நீங்க சொன்ன மாதிரி எவர் கிராண்ட் வந்து சைனாவுடைய மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சைனாவோட எக்கானமியில் ஒரு இருபத்தொம்போது சதவீதம் தான் ரியல் எஸ்டேட் செக்டரே இருக்குது ஸோ பெரும் பங்கு வந்து ரியல் எஸ்டேட் செக்டருக்கு அந்த பொருளாதாரம் சைனா சைனா பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் பெரும் பங்கு வகிக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ரியல் எஸ்டேட் செக்டரில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது இந்த எவர் கிராண்டு அப்படிங்கிற நிறுவனம் ஓகே வருல்டு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அவங்க ஆறு லட்சம் அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி விற்கக்கூடியவங்க ஒரு காலத்தில் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நல்ல வியாபாரம் நம்பி நிறையா சைனீஸ் பீப்புள் அவங்களுடைய லைஃப் டைம் சேவிங்ஸ் எல்லாம் அதில் உள்ளே போட்டிருக்காங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு நமக்கு ஒரு தனி வீடு சொந்த வீடு கிடைக்க போகுது அப்படிங்கிற கனவில் திடீர்னு ஒரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அக்யூமுலேட்டட் டெட் அவங்க கடன் கூட ஆரம்பிச்சிது குறிப்பாக இந்த கரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகு ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் பெரிய அளவில் வியாபாரங்கள் இல்லை அவங்க வந்து அந்தந்த ப்ராஜெக்ட்ஸ் அங்கங்கே நிற்குது அவங்க கட்டின ப்ராஜெக்ட் எல்லாமே அங்கங்கே அப்படி அப்படியே ஸ்டால் ஆகி நிற்குது ஏன்னா அது ஃபர்தராக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க கையில் பணம் இல்லை சரி என்ன ஆச்சு எப்படி திடீர்னு வந்து முன் கேட்டால் முந்நூறு பில்லியன் ஓ இன்றைக்கி தேதியில் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளியில் அவுட்ஸ்டாண்டிங் வந்து முந்நூறு பில்லியன் டாலர் அதாவது நம்ம பேசுகிறது கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்சம் கோடி பேசுகிறோம் இருபத்தோரு லட்சம் கோடி யார அளவுக்கு என்ன இவங்களுக்கு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் கிராண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்சிஃபை பண்ண தொடங்கினாங்க என்ன பண்ணாங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் திடீர்னு வந்து ஒரு ஃபுட்பால் அகாடமி ஆரம்பிக்கிறேன் அது ஒரு போர்டிங் ஸ்கூல் மாதிரி சைனீஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தா அதுவே அவங்களே உணவு கொடுத்து தங்குமிடம் கொடுத்து எல்லாம் கொடுத்து ஃபுட்பால் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அப்புறம் ஒரு க்ளப் ஒன்று ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஃபுட் ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் ஒன்று கட்டினாங்க ஸோ இப்படி அவர்களுக்கு வந்த காசு எல்லாத்தையும் வேறு விதமாக டைவெர்ட் பண்ண தொடங்கினாங்க இதையும் தவிர எலக்ட்ரிக் கார் நாங்கள் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு கணிசமான தொகையை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் ஒரு மூணு வருடம் கிட்டத்தட்ட போன தொகைகள் எல்லாமே வீணாச்சு அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க ஒரு கார் கூட விற்கலை இப்படி வந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு எல்லா மற்ற வியாபாரம் வணிகம் டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ அவங்க முந்நூறு பில்லியன் டாலர் கடனில் வந்து நிக்கிறாங்க கடைசியாக இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி அது ஒரு பெரிய ஜாயின்ட்டு அது விழுது அவங்களால அவங்களுடைய கடன்களை திருப்பி செலுத்த முடியலன்னா கண்டிப்பாகவே இதில் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பங்கு சந்தைகள் அல்லது மணி மார்க்கெட் எல்லா இடத்துலையும் அடி வாங்க தான் செய்யும் இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மார்க்கெட்ஸ் உலக மார்க்கெட்ஸ் எல்லாமே விழ ஆரம்பிச்சிருச்சு ஹாங்காங் பங்கு சந்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எட்டு சதவீதம் அளவுக்கு விழுந்திருக்கு எட்டு சதவீதம் பெரிய வீழ்ச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து இந்த கடந்த இந்த ஒரு வார காலத்தில் மூணுலேருந்து நாலு சதவீதம் வரைக்கும் விழுந்திருக்குது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எவர்கிராண்டுடைய பங்குகள் கடந்த ஒரு ஆண்டில் கிட்டத்தட்ட எயிட்டி நைன் பர்சன்ட் விழுந்திருக்கு எண்பத்தொம்போது பர்சன்ட் அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னாடி நூறுரூவாயாக இருந்த பங்கோடைய விலை எவர் கிராண்ட் பங்கோட விலை இன்றைக்கி வெறும் பதினோரு ரூபா தான் அப்போது பெரிய வீழ்ச்சி அதை நம்பி பணம் போட்ட இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க கடன் கொடுத்த வங்கிகள் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரிப்ளிங் எஃபெக்ட் உங்களுக்கு சுற்றி சுற்றி அடிக்கும் அது ஒரு இடத்தோடு நிற்காது அது கண்டேஜியன் மாதிரி அது அப்படியே சுற்றி எல்லா மார்க்கெட்ஸும் அடிவாங்க இந்திய பங்கு சந்தைகள் கடந்த ஐந்து செஷன்ஸாக பார்த்திங்கன்னா கு முக்கியமான சில பங்குகள் விழா இருக்குது இண்டஸ்ட்ரி பங்குகள் நான் சொல்கிறது மெட்டல்ஸ் அயனோர் கெமிக்கல்ஸ் சிமெண்ட்டு இதெல்லாம் விழ தொடங்கிருச்சு ஜேஎஸ்டபிள்யூ விழுந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் டாடா ஸ்டீல் ஹிண்டால்கோ ஜிந்தல் ஸ்டீல் இது இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே விழ தொடங்கிருக்கு லாஸ்ட் ஃபைவ் ட்ரேடிங் செஷன்ஸில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் அளவுக்கு வீழ்ச்சி இருக்கு இதுக்கு ஒரு ஆபத்தான ஒரு ட்ரெண்ட்னு தான் சொல்லணும் முதன்மை ரியல் எஸ்டேட் நிறுவனமான எவர் கிராண்டே நிறுவனம் ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில்களை மட்டும் பண்ணாம எதற்காக ஃபுட்பால் அகாடமி எலெக்ட்ரிக்கல் கார் தயாரிக்கிறது அப்படின்னு மற்ற விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்க இதுதான் அவங்க பண்ணின மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று நிறைய இந்த ஃபுட்பால் அகாடமி ஃபுட்பால் ஸ்டேடியம் கட்டுறது ஃபுட்பால் கிளப் தொடங்குறது இதெல்லாம் வந்து அமெரிக்காவோடையும் யூரோப்போடையும் போட்டி போடணுங்கிறதுக்காக இவங்க அந்த ஸ்டைலில் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் காராக சொல்லலாம் சரி அது ஃபியூச்சர் அது அது வருங்காலத்தில் எலக்ட்ரிக் கார்ஸ் நிறையா வரப்போறதுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் அந்த காசும் திரும்ப வரல நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய கோர் காம்பிடென்சி என்னவோ அவங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி செக்டார் ரியல் எஸ்டேட் செக்டர் தான் ஸோ அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணி அதை கொஞ்சம் நிறையா டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி முந்நூறு பில்லியனுக்கு வந்து நின்று இருக்காது ஒரு நூறு நூற்றம்பது பில்லியன் இல்லை நூறு பில்லியன்னா கூட பெயில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது இப்படி முந்நூறு பில்லியனுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சைனா பொதுவாகவே அந்த எக்கானமி வந்து கடனால் கட்டப்பட்ட பொருளாதாரம் தான் கிட்டத்தட்ட வந்து மூணு லட்சம் கம்பெனிகள் கடந்த பத்தாண்டுகளில் அவங்க வந்து கம்பெனியை மூடிட்டு திவால் ஆயிருக்கு சைனீஸ் கம்பெனிஸ் இது அதிகமாக வெளியே வராத நியூஸ் மூ கிட்டத்தட்ட மூணு லட்சம் கம்பெனி டிஃபால்ட் பண்ணியிருக்கு சின்னது பெருசு அப்படின்னு வேற சைசஸ்ல ஏன்னா சைனாவோட எக்கானமியே வந்து சும்மா ஒரு படம் தான் அந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனால் கட்டமைக்கப்பட்ட ஒன்று அந்த கடனால் கட்டமைக்கப்பட்டு கம்பெனிகள் உருவாகி ஒரு ஸ்டேஜில் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களால கடனை திருப்பி கட்ட செ முடியலை கடனை திருப்பி செலுத்த முடியலைன்னா அந்த பொருளாதாரம் அப்படியே கிராஷ் ஆகி கிரம்பிள் ஆகின்னு வரும் அந்த அப்படி கடன் வாங்கி செய்யக்கூடியவங்க எதுக்கு ஒரு ஃபுட்பால் அகாடமி ஆரம்பிக்கணும் எதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனி ஆரம்பிக்கணும் இது தேவையில்லாத வேலை தானே அது அது அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு எவர் கிராண்டே நிறுவனம் சரிஞ்சதன் காரணமாக உலக அளவில் என்ன மாதிரியான பொருளாதார மாற்றங்கள் ஏற்படும்னு நினைக்கிறீங்க இப்போ சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இவங்களை பெயில் அவுட் பண்ணலை இந்த கம்பெனிக்கு வந்து மேற்கொண்டு இந்த முந்நூறு பில்லியன் டாலரை கொடுத்து அவங்க உதவலை அல்லது வந்து இவங்க கடன்லேருந்து அவங்கள காப்பாற்ற இது பண்ணலை அப்படின்னா கை விரிச்சிருவாங்க எங்களால் கட்ட முடியாதுன்னு கையை விரிச்சிருவாங்க ஸோ இந்த டெட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருடைய பணமும் போயிடும் நம்ம பேசுறது இருபத்தோரு லட்சம் கோடி இந்தியாவுடைய நம்மளுடைய மொத்த வருமானம் ஆண்டு வருமானமே முப்பது லட்சம் கோடி தான் ஸோ அப்போ கையை விரிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் கண்ணாபின்னான்னு விழா ஆரம்பிச்சிடும் பங்குச்சந்தையில் போட்ட போட்டவர்களோட பணம் போயிடும் ஏன்னா அந்த வங்கிகள் எல்லாம் முழுக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த எக்கனாமிக் கிரைசிஸ் லெமன் பிரதர்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கடன் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த கடன் அந்த கடன் கொடு கட கொடு கொடுக்கப்பட்ட கடன் வசூலாகாது ஏன்னா கிராண்ட் வந்து தே ஆர் டிஃபால்ட்டிங் இதற்கு மேலே அவங்களால் வியாபாரம் பண்ண முடியல கையிலேயும் பணம் கிடையாது அந்த முந்நூறு பில்லியன் டாலரை டிஃபால்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்பைரலிங் எஃபெக்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உலக பங்கு சந்தைகள் கே மணி மார்க்கெட் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ சைனாவை நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்களோட காசெல்லாம் போயிடும் ஏன்னா பல கம்பெனிகள் எதனால முழுகும் நீங்கள் முழுகிறத அது மட்டும் இல்லை இவங்களுக்கு இரும்பு சப்ளை பண்ண கம்பெனி சிமெண்ட் சப்ளை பண்ணவங்க மெட்டீரியல் பில்டிங் மெட்டீரியல் சப்ளை பண்ணவங்க எல்லாமே போகும் இதை தவிர மக்கள் தங்களுடைய வாழ்நாள் சேமிப்பை கொண்டு அங்கே அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போயிடும் அதனால் வந்து தனி மனித வாழ்வும் அடி வாங்கிடும் அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் மற்ற இண்டஸ்ட்ரி ப்ரா ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுரு ப்ராடக்ட்ஸ் வராது அது ஒரு அது என்ன பண்ணும் டிமாண்ட் வீழ்ச்சி கொண்டு போகும் ஓவரால் பொருளாதார வீழ்ச்சி பலமாக ஏற்படும் ஏன்னா நிறையா நாடுகள் சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட உலக பொருளாதார மந்தநிலைக்கு லேமன் பிரதர்ஸ் கம்பெனியும் ஒரு காரணமாக இருந்துச்சு வருங்காலத்தில் பொருளாதார மந்தநிலை அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு இந்த எவர் கிராண்டையோட சரிவு ஒரு காரணமாக இருக்குமா கண்டிப்பாக இருக்கு சைனீஸ் கவர்மெண்ட் அவங்கள பெயில் அவுட் பண்ணலை சைனீஸ் கவர்மெண்ட் அவங்கள காப்பாற்றலைன்னு சொன்னால் கண்டிப்பாக லேமன் பிரதர்ஸ் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சைனா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மேபி அவங்களோட யுவானை வந்து டிவேல்யூ பண்ணி பொருளாதாரத்துடைய இதை ஏற்றுவாங்க அவங்க அவங்க இதை வேல்யூ ஏற்றுவாங்க அதுதான் அவங்க பொதுவாக பண்ணுறது எப்போதும் ஏன்னா அது மார்க்கெட் லிங்க் கிடையாது அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா இந்தியா மாதிரியோ இன்ன பிற நாடுகள் அனைத்து நாடுகளுமே மார்க்கெட் லிங்க்டாக தான் வச்சுருப்பாங்க டிமாண்ட் சப்ளையை பொறுத்து தான் உங்களுக்கு டாலர் விலை நிர்ணயிக்கப்படுகிறது அங்கே அப்படி கிடையாது கவர்மெண்ட் சொல்கிறது தான் டாலர் விலை அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எக்கானமி அவங்களது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வேல்யூவேஷன் முறை ஸோ அதை அவங்க செய்வாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது பட் முந்நூறு பில்லியன் டாலர் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்குமே ஒரு பெருந்தொகை அமெரிக்க அரசாங்கம் லேமன் பிரதர்ஸை காப்பாற்றினாங்க அதே போல சீன அரசாங்கம் எவர்கிராண்டி நிறுவனத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா அவங்க இது வரைக்கும் வாயே திறக்கலையே எல்லாமே நல்லா இருக்கு சைனீஸ் கவர்மெண்ட் இது வரைக்கும் ஒரு மௌனம் தான் சாதிச்சுட்டு வராங்க எவர்கிராண்டுக்கு என்ன பண்ண போறாங்கிறத பத்தியே அவங்க ஒன்றும் சொல்லலை காமர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா இது அப்பப்போ வந்து போற ஒரு சைக்கிள் தான் இது வந்து சரியாயிடும் அதுவே அப்படிங்கிறார் அவங்க எதுவுமே ஃபர்மாக ஒரு கமிட்மெண்ட் ஒரு உறுதியான நிலைப்பாடு ஒரு உறுதியான உத்தரவாதம் எதுவுமே கொடுக்கல எவர் கிராண்டாக சரிவின் காரணமாக இந்தியாவில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா இல்லை பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு இருக்காது ஏன்னா நம்ம எக்ஸ்போஷர் அங்கே ரொம்ப கம்மி தான் செக்டார் அல் ஃபால் இருக்கும் ஒரு சில செக்டார்ஸ் மட்டும் உழும் ஐநூறு உழும் ஏன்னா நம்பிக்கை இருக்காது இல்லையா இதுக்கு மேலே இந்த வியாபாரங்கள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்காது ஐநூறு மெட்டல் கெமிக்கல்ஸ் சிமெண்ட் இந்த மாதிரி சில கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ரிலேட்டட் இருக்குது பார்த்தீங்களா அவை கொஞ்சம் விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு